கோலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் எந்த பிரபலத்தோட விவாகரத்தை அப்படின்னாலும் அதோட ஆரம்ப புள்ளி தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் இருக்க கணவர் அல்லது மனைவியோட பிக்சர்ஸை டெலிட் பண்ணுறதுல தான் ஆரம்பிக்கும். சமந்தா நாக சைத்தன்யாலேருந்து தனுஷ் ஐஸ்வர்யா, ரீசெண்டாக ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவியோட விவாகரத்தும் இப்படித்தான் நடந்திருக்கு. தற்போது இதே மெத்தடை தான் ஜெயம் ரவியோட மனைவியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறதா ரூமர்ஸ் கிளம்பி அது செய்திகளாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஜெயம் ரவி தான் முதல்ல இந்த விவாகரத்துக்கு முன்னெடுப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னும், ஆல்ரெடி இவனோட விவாகரத்து மனுவை சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாகவே இது பற்றின அஃபிஷியல் அப்டேட் வரும் அப்படின்னு கோலிவுட்டோட சில முக்கியமான பத்திரிகையாளர்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் வழக்கமான ரூமர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், ஜெயம் ரவியோட மனைவியான ஆர்த்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்த அத்தனை ஃபோட்டோஸையும் டெலீட் பண்ணியிருக்காங்க, அல்லது அவங்க ப்ரைவேட்டில் வச்சுருப்பாங்க. முன்னதாக ஆர்த்தி ரவி தங்களோட பேஜில் ஜெயம் ரவி கூட எடுத்த வெக்கேஷன் பிக்சர்ஸ், பொங்கல் தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ், அதுக்கப்புறமா தங்களோட மகன்கள் கூட இருக்க பிக்சர் அப்படின்னு எக்கச்சக்கமான பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடந்த சில நாட்களாக கணவர் ஜெயம் ரவி தன்னோட மகன்கள் உள்ளிட்ட அத்தனை குடும்ப ஃபோட்டோவையும் நீக்கிட்டு தன்னோட ஃபோட்டோஷூட் பிக்சர் மட்டுமே ஆர்த்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஜெயம் ரவி ஆர்த்தியோட விவாகரத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆர்த்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணுற விஷயங்கள் விவாகரத்து செய்திக்கு நேர் எதிராக தான் இருக்குது. ஜெயம் ரவியோட முதல் படமான ஜெயம் படத்தோட 21 வருஷ செலிப்ரேஷனை போஸ்ட் பண்ணுறது, ரீசெண்டாக டிக் 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 படம் வெளியாகி 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறது. மேலும் ஆர்த்தியோட இன்ஸ்டாகிராம் பேஜிலிருந்து ஆர்த்தி ரவி அப்படிங்கிற பேரை தன்னோட அக்கௌண்ட்டில் தான் இன்னும் வச்சுருக்காங்க. மேரிட் டு ஜெயம் ரவி அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனையும் அவங்க மாற்றவே இல்லை. ஆனால் ஜெயம் ரவியோட அத்தனை ஃபோட்டோஸையும் டெலீட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் சேர்ந்து தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்களா, அல்லது நாங்க பிரிஞ்சிட்டோம் எங்களோட காதல் பிரியாது அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா அதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஜெயம் ரவி சிங்கர் ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்னும், பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்ச ஒரு பிரபலமான நடிகை கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்னும், இதுதான் இவங்களோட விவாகரத்துக்கு காரணம் அப்படின்னு சில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா ஜெயம் ரவியோட மாமியார் தான் இந்த பிரிவுக்கு முக்கியமான காரணமா இருக்காங்க அப்படின்னு சிலர் உறுதியா சொல்றாங்க. அதாவது ஜெயம் ரவியோட நிறைய படங்களை மாமியார் சுஜாதா விஜய் குமார் தான் அவங்களோட ஹோம் மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல சில படங்கள் நஷ்டமாயிருக்கு அப்படின்னாலும் பல படங்கள் லாபம் கொடுத்திருக்கு. கடைசியா வெளியான சைரன் படத்தை கூட மாமியாரான சுஜாதா அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவியோட மார்க்கெட் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றனால மருமகனோட அடுத்தடுத்த படங்கள் தன்னோட தயாரிப்பு நிறுவனம் மட்டும்தான் தயாரிக்கணும் அப்படின்னு, மற்ற தயாரிப்பு நிறுவனங்கள்ல நடிக்க கூடாது அப்படின்னு நிபந்தனைகள் போட்டதால அது குடும்ப பிரச்சனையா மாறியிருக்கு. இப்போ அந்த விஷயம் தான் விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் ஜெயம் ரவியோட மனைவி தரப்புல இருந்து சில ரியாக்ஷன் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி டீப் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமாவே விவாகரத்து பற்றின அஃபீஷியல் பிரஸ் ரிலீஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.